மூவி படத்தில் கரகாட்டக்காரன் ப்ரீ ஷோ போடுறோம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்டு எல்லாம் பார்ப்பாங்க, ஃபுல்லு தேட்டர் ஃபுல்லு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்ட்ரோ விட்டுனா வெளியே வந்து டீ சாப்பிடுவாங்க. இன்ட்ரோ வெளியே வந்தோம்னா எங்கள் வெங்கூர் மாப்பிள்ள பிடிச்ச அண்ணன் பையன் தான் ஒருத்தருக்கான், என்ன சொல்லுது, யாருமே சிரிக்கலை ஃபஸ்ட் இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் சிரிக்கவே இல்லை யாருமே. அந்த மூவி படத்தில் ஒரு நூறு நூற்று பேருக்கு யாரும் காணும் சிரிக்கவே இல்லை. அப்போ அப்போ நான் சொன்னேன், இங்கே சிரிக்க மாட்டாங்க, சிரித்தா வேறு மாதிரி பிஸ்னஸுக்கு கேட்பாங்கன்னு சொல்லி சிரிக்க மாட்டாங்க. நாளைக்கு நீ கிருஷ்ணனில் பாரு அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்கள், இந்த சினிமாங்கிறது எந்த அளவுக்கு நம்ம பாய்ச்சி பண்ணால் இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டாக பிறகு சிரிக்கலாம் யாருமே. இன்னைக்கு கேட்குறோம், இது 2024 எத்தனை வருஷம், 30 வருஷம் ஆஃபீஸ் படம் வந்து, ஆனால் வந்து யாரும் சிரிக்கலை. ஆனால் அதே நாங்கள் கிருஷ்ணன் தெருவில் ஒரு ரீசனி பார்த்தேன், ஃபுல்லி குதிச்சிட்டோம் அந்த சீனுக்கு, பின்னி அதில் குதிச்சவன் தான் படம் ஃபுல்லாக குதிக்க ஆரம்பிச்சேன். அதை நான் தான் சொல்ல, நான் தான் சொல்லி டேரக்டர் கூடும்போது அண்ணா வெளியே போவார், எங்கேனே போகிறீங்க, போகும்போது எங்கே போய் கேட்குறீங்க கேட்பாரு, போனதுக்கப்புறம் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னது. அவன் நாதசம் பையன், நாதசம் கூப்பிடுங்க சொல்லுவேன். எங்கள் ஊர் பாட்டுக்காரில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் நாடிட்டு மீனாட்சி பொங்கல் இல்லை, அப்போ துண்டு போட்டு என்னோட ஏமாந்து பாட்டு வரும். இதுக்கு மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருனா மாடர்ன் மூமெண்ட் கொடுத்தார். டிகேஸ் பாப் மாஸ்டர், சார் கோயில் எடுக்கிறீங்க சார், நான் பாட்டுக்காரன் மாடு மிக்கிறாரு, எனக்கு போய் நீங்கள் மாடர்னாக கொடுத்து எப்படி உண்டு அப்படின்னு என்ன பண்ண அப்படின்னா லைட்டை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு நான் நானே பண்ண, ஏன்னா பாட்டுக்காரன் தெரியும், படம் தெரியும், அந்த கேரக்டருக்கு நீ கொடுக்க மாஸ்டர், நீ வாடகை மாடு வருஷம் மட்டும் மேட்ச் ஆகாது, எனக்கும் மேட்ச் ஆகாது, கதைக்கு மேட்ச் ஆகாது சொல்லி அப்புறம் நானே துண்டு பிடிச்சி இப்படி லைட் அப்படி லேஸ் ஆகணும், அவ்வளோதான் பண்ண முடியும் பாட்டுக்காரனுக்கு. கரகாட்டன் இப்படி தான் ஆட முடியும்போது சில படங்கள் சில மூமெண்ட்ஸ் லைட்டாக ஆன தவிர நமக்கு வந்து பாடி லாங்குவேஜ் பேசலாம். அந்த வில்லேஜ் சாங்கில் வரும் பேச பார்த்தா ஏதோ பாப்பா ஒன்று தெரியா பாப்பா மாதிரி ஒரு சிறு வித்யாமாவே அமுல் பேபி தான் கூடுவோம், நீங்கள் சிறு வித்யாமா பாக்கி பண்ண போகலாம் அப்படின்னு அது மாதிரி இருக்குமா தவிர எனக்கு அந்த மூமெண்ட்ஸுங்கிறது பாடி லாங்குவேஜ் செட் ஆகும். உங்களுக்கான ஒரு ஸ்டைல் சூப்பர், அதாவது பாட்டு பாடி பால் கறக்க முடியும் அப்படின்றத வந்து ட்ரெண்ட் செட் பண்ணதே வந்து ராமராஜன் சார். இன்னை வரைக்கும் அதை மாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். இந்த படம் வந்து எனக்கு வந்து சங்கவி முருகன் வந்து கதை சொன்னாங்க, அவர் வந்து சொல்லலை, அமர்னு சொல்லலை, கஜேந்திரகுமார்னு ஒரு ரைட்டர் அவர் வந்து சொன்னார். இந்த படம் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அந்த சிரஞ்சீவி சார் கும்பல ஒரு நவீன ஹோட்டல் அவர் சொன்னார், கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் கேட்டேன், அப்போ திடீர்னு வந்து பாட்டு பாடி பாட்டு பாடி பால் கறக்கிறதா என்ன சொல்கிறீங்க தெரியும், சரி ஓகே அது கரெக்டாக தான் ஒன்றும் பிரச்சனை, அதை நான் எங்கள் வீட்டில் மாடுக்கு நான் கறந்துருக்கேன், எங்கள் அண்ணி கறப்பாங்க நான் கறந்துருக்கேன் ஓகேன்ட்டேன். அதுக்கப்புறம் இந்த போட்டி மாடை பிடிக்கும்போது டக்குன்னு இறங்கிறீங்க அடக்க போகிறத சொல்லுவாங்க, அது ஓகே தான் தலைவர் ஸ்டைல் மற்ற இதெல்லாம் போது சொன்னேன், இல்லை அது பார்த்துட்டு என்ன வகையாரான்னு கேளு அப்படின்னா அப்போ பேச்சு வகையறான்னு சொல்லுவான், உடனே பேச்சு பேச்சு பாடி அடக்குறீங்க அப்படின்னு, சார் பாட்டு பாடி மாட்டை அடக்குறதா என்ன சார் சொல்லிட்டீங்க, சிரிச்சிட போகிறாங்க சார் அப்படின்னு இல்லை தம்பி, அது சங்கிலியன் சொல்ல சொன்னார், பேச்சு வகையான ஒரு மாடு இருக்கான் அந்த மாடு பிடிச்ச சொன்னால் பா அது நிற்குமா அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா அப்படின்னு சரி நான் பாடி நடிச்சிட்டேன். உண்மையிலேயே இந்த படம் எனக்கு தெரியல, ரெண்டாவது படம் ஓகே டைம் இன்ட்ரோல் விட்டாங்க இந்த நிசாந்தி இறந்தது அப்படின்னு, அப்போ இன்ட்ரோ இந்த பொண்ணு யார் ஆக்ட் பண்ணுறது கேட்கும்போது சார் பானுப்பிரிய சிஸ்டர் சாந்தி பிரியான்னு இருக்காங்க அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, ஓ பானுப்பிரிய சிஸ்டரா சரி ஓகே. அப்போ செகண்ட் ஆஃப் போகும்போது செகண்ட் ஆஃப் கதை வந்து அவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் மெட்ராஸ்க்கு வர மாதிரி இருக்கும், மெட்ராஸுக்கு வந்து இங்கே பாடி, ஏன்னா ஊரில் போகிற ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறனால இங்கே வந்து பாடி மிகப்பெரிய பாடகராக ஆகி அப்படி வரணும்னு சொன்னேன், அது சொல்லி சொன்னார் தான் செகண்ட் ஆஃப் வேணாம் சார், இது மோகன் சார் நிறைய பண்ணிட்டார், அவர் ஆறு படம் நானே அசட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் பாட்டு பாடுறது பாடகிறது வேண்டாம், அது அவருடைய கலராக வந்துடும் வேணாம் அப்படின்னு வேறு அப்படின்னா அப்புறம் இன்னொரு செகண்ட் ஆஃப் சொல்ல சொன்னார் அப்படின்னு யார் சொன்னால் என்னோடய கதை சொன்ன கையில் ரைட்டு சொன்னார், சரி அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அது என்னென்னா பேசிக்கலாக கற்பகம்னு படம் கே கோஷன் டேரக்ஷன் ஜெமினி சார் கேர் விஜயம் அந்த கதையை சொல்லும்போது செகண்ட் ஆஃப் சொன்னாங்க, செகண்ட் ஆஃப் அப்படி சொல்லி வரும்போது இது சூப்பர்ன்னு.